பண வட்டி விகிதத்தை 1.1% வரை குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 0.7% குறைக்கப்பட்டு 6.4% தேசிய சேமிப்பு சான்றிதழுக்கான வட்டி விகிதம் 0.9% குறைக்கப்பட்டு 5.9% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம் 6.5% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக சேமிப்பு வைப்பு தொகைக்கான வட்டி விகிதமானது 4%-ல் 3.5% குறைக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு வைப்பு தொகைக்கான வட்டி விகிதம் அதிகபட்சமாக 1.1% வரை குறைக்கப்பட்டு 4.4% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இரு ஆண்டுக்கான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதமானது 5%, 3 ஆண்டுக்கான வைப்பு தொகையான வட்டி விகிதமானது 5.1% குறைக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதம் 0.9% வரை குறைக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதத்தை 6.9% மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தவிர கிசான் விகாஸ் பத்திரத்திற்கான ஆண்டு வட்டி விகிதம் 6.2% என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2021-2022 நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான இந்த வட்டி விகிதம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் அருகே மாற்றுத்திறனாளி கூறிய சின்னத்திற்கு வாக்களிக்காமல் தேர்தல் அதிகாரி வேறு சின்னத்திற்கு வாக்களித்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன கோலாப்பாடி கிராமத்தில் தபால் வாக்குக்கு அனுமதிக்கப்பட்ட 80 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் வாக்குகளை பெறும் பணிகள் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் ராமச்சந்திரனின் உறவினரான மாற்றுத்திறனாளி கார்த்திக் என்பவரது வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் தபால் வாக்கு பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவின் போது மாற்றுத்திறனாளியான கார்த்திக் சைகை மொழியில் இரட்டை இலை சின்னத்தை காண்பித்ததாகவும், ஆனால் தேர்தல் குழுவில் வந்த சரவணன் என்பவர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் டிக் செய்து கவரில் போட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக்கின் உறவினர்கள் தேர்தல் அலுவலர்களை சிறைப்பிடித்து மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பெரிய கோலாப்பாடி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிறகு நிகழ்விடத்திற்கு வந்த செங்கம் வட்டாட்சியர் தேர்தல் அலுவலர்களை மீட்டுச் சென்றார். இதனிடையே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆசிரியர் ஒருவர் 5 தபால் வாக்குச்சீட்டுடன் வாக்களிக்க வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமராச நாயக்கனூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அரசு பணியாளர்கள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது உப்பார்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர் ராஜவேல் என்பவர் சக ஆசிரியர்களது தபால் வாக்குச்சீட்டுகளுடன் வாக்களிக்க வந்ததால் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஆண்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய அதிமுக துணை செயலாளர் அமரேசனுக்கு சொந்தமான வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக அமரேசனுக்கு சொந்தமான காய்கறி மொத்த விற்பனை கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் வத்தலக்குண்டு சாலையில் உள்ள வீட்டில் சோதனை நடைபெறுகிறது.